ஓம் சாய்ராம். என் பேர் சுபா. நான் அபுதாபிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என் லைஃப்பில் சாய்பாபா என்னென்ன அற்புதங்கள் பண்ணாருங்க உங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. நான் ஃபஸ்ட்டு 2011 கிட்ட வந்து நான் சென்னையில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட போனேன். அப்போ ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2013 என் பையனுக்கு பேர் வைக்கிறதுக்காக நாங்கள் தேடிட்டு இருந்தப்போ அப்போ வந்து நியூமரலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சில நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அவனோட நம்பர்ஸ்க்காக. அந்த நம்பர் படி பார்த்தா எங்களுக்கு ஒரு நேம் வந்து அவர் சாய்ச்சரன்னு கொடுத்துருந்தார். ஓகே, சாமி பேராக இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாய்ச்சரன் வச்சிட்டோம். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம சாயின் நேம் வச்சிட்டோம், இனிமேல் வந்து தேர்ஸ்டேஸில் நம்ம நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு நானும் சாப்பிட்றதில்ல, அப்புறம் அப்படியே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே யாரும் சாப்பிட்றதில்லை நான்வெஜ் தேர்ஸ்டேஸில் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. சரி, இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜாபில் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. சேலரி சரியாக வராமல், அந்த ஜாப் வந்து செக்யூர்டாக இல்லாமல் அப்படி இருந்தப்போ தான் எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் போய் போனேன். அப்புறம் எனக்கு நான் அதை வந்து ரெகுலராக தேர்ஸ்டேஸ் போக ஆரம்பித்தேன். வீட்டில் வந்து சாய்பாபா வச்சு நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு எப்போல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் போய் நான் வந்து அந்த கோயிலுக்கு போய் போய் சாமி கும்பிட்டு வருவேன். இப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவருக்கு கண்டிப்பாக ஜாப் மாறியே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ வந்து நான் ரொம்ப சாய்பாபாட்ட போயிட்டு இப்படி என்ன சாமி நாங்கள் பண்ணுறது, எங்கள் ஃப்யூச்சரே என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் எத்தனையோ நாள் அந்த கோயிலில் போய் நான் அழுதுருக்கேன். நான் போய் அழுதுட்டு வருவேன். இப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு, ஃபாரின் ஜாப் கிடச்சிச்சு. ஓகே, நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் என்னென்னா, அது வந்து அவர் மட்டும்தான் போக முடியும், நாங்கள் போக முடியாது. சரி ஓகே, இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஜாப் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் தனியாக போயிட்டார். அந்த ஜாபில் என்ன ப்ராப்ளம்னா, நான் கேமரா மொபைல் யூஸ் பண்ணவே முடியாது, எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அவங்க தங்கியிருக்க கேம்ப்லேயும் யூஸ் பண்ண முடியாது, ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ண முடியாது. அவர்கிட்ட வந்து கேமரா மொபைலே அவர் வச்சிருக்கவே முடியாது. அதனால் அவரை வந்து நாங்கள் பார்க்கவே முடியாது. அது அப்ராடில் இருக்காங்க, ஓகே நம்ம வந்து வீடியோ காலில் பேசலாம் அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கவே முடியாது. அவரை வந்து நாங்கள் 6 பார்க்காம வீடியோ காலில் பேசாமல் வெறும் வாய்ஸ் கால் மட்டும் பேசிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கும் எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அப்பையும் இந்த நடுவில் இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் வை போய் போய் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஜாப்லேருந்து வேறு ஜாப் அவர் கிடைக்கணும், நாங்கள்லாம் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விடாமல் வேண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த கோயிலில் அங்கே போயிட்டு அவரை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தண்ணி, நான் இந்த என்னோடய பிரச்சனை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நான் உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழுகியாக வந்துடும். இப்படியே வந்து 6 கிட்ட ஓடிடுச்சு. நாங்கள் வந்து இங்கே நாங்கள் தனியாக இருந்தோம், அவர் அங்கே தனியாக இருந்தார். அவர் வந்து 2018 ஆகஸ்ட் போனார். அப்புறம் 2019 மார்ச்சில் 6 அவருக்கு அங்கே ஒரு இன்டர்வியூ வந்தது. அவர் போன அதே கம்பெனிக்கு, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக போன கம்பெனிக்கு பர்மனண்ட் எம்ப்ளாயிக்காக இன்டர்வியூ வந்துச்சு. அவர் வந்து அதில் போய் அட்டன் பண்ணார். அந்த ஜாபும் அவருக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஜாப் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து இனிமேல் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து இது மார்ச் அவருக்கு வேலை கிடச்சிச்சு. நாங்கள் நவம்பர் அந்த ப்ராசஸ்லாம் முடிய எனக்கு நவம்பர் ஆயிடுச்சு. நாங்கள் நவம்பர் வந்து
இங்கே அவர் கூட வந்து நாங்கள் இங்கே இருக்கோம். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து சச்சரித்திரம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கு ஆரத்திலாம் வந்து ஈவினிங் ஆரத்தி, காக்கட்டாட்டி அதெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் முன்னாடி இந்த இந்தியாவில் இருந்த அந்த ஊரில் வந்து கோயிலில் நம்ம போனால் நம்ம போ யார் எப்போ போகிறோமோ அப்போதைக்கு ஆரத்தி காமிச்சு நம்மளுக்கு வந்து விபூதி தருவாங்க, அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6 மாதம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருந்தனால நாங்கள் 6 மாதம் எங்கள் நேட்டிவில் திருச்சியில் இருந்தோம். அங்கே தான் நிறைய கோயில்களை வந்து இந்த காக்கட்டாரட்டி, மத்தியான ஆரத்தி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே தான் வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. எனக்கு அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் பாட்டு இருக்குது, இப்படிலாம் வந்து ஒவ்வொரு ஆரத்திக்கும் பாட்டு இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரியும். நான் எனக்கு அந்த ஈவினிங் ஆரத்தியில் போயிட்டு திருச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் வந்து ஈவினிங் ஆரத்தி தேர்ஸ்டே நான் தவறாமல் போவேன். போய் எனக்கு அந்த பாட்டெல்லாம் அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி எனக்கு அந்த ஆரத்தி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல பாபாவோட ஆறுனால அவருக்கு இங்கே வேலை கிடச்சி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க இவர் வந்து தேர்ஸ்டேஸில் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்காருங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். அதில் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நீங்கள் சாய்பாபா கும்பிட்றதுனால வந்து தேர்ஸ்டேஸில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப ஆமான்னு சொன்னனால அவர் வந்து சரி நீங்கள் இந்த சச்சரித்திரம் படிக்கிறீங்களா சம் இந்த மாதிரி தேர்ஸ்டேஸில் படித்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அந்த நம்பர் வாங்கி கொடுத்து என்னை வந்து அந்த குரூப்பில் வந்து சேர்த்து விட்டாங்க, மகா பாராயண் குரூப்பில் சேர்த்து விட்டாங்க. நான் ஜான்வரி 2020 இருந்து அந்த மகா பாராயண் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன். டெய்லி தேர்ஸ்டே தேர்ஸ்டே 2 சாப்டர் நான் படிப்பேன். என்ன எனக்கு வந்து எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்னாலும் நான் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு தேர்ஸ்டேக்குள்ளே அதை படித்து 2 சாப்டர் நான் படித்து முடிச்சிருவேன். எனக்கு வந்து அப்போ தான் சச்சரித்திரம்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து தெரிந்தது. இந்த மாதிரி நான் வந்து விடாமல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக வந்து சாய்பாபா வந்து உங்களுக்கு அருள் புரிவார். நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை கொடுத்தது வந்து சாய்பாபா மட்டும்தான், அவரால் தான் எங்களுக்கு இந்த ஒரு லைஃப் கிடச்சிச்சு. அதை வந்து அதில் எந்த ஒரு டவுட்டே கிடையாது. நீங்கள் நான் வந்து அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருந்தப்ப என்னை வந்து அவர் வந்து கைப்பிடிச்சி எங்களை வழி நடத்தி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வந்து எங்களை வச்சுருக்காரு. அதனால் எல்லோரும் நம்பிக்கையாக நம்மளுக்கு வந்து லேட்டானாலும் நம்பிக்கையோட பொறுமையோட காத்துருங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவரோட பிள்ளைகளை வந்து அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். இன்னும் என் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வந்து அவர் அருள் புரிஞ்சிருக்காரு. இன்னும் எனக்கு வரப்போகிற எபிசோட்ஸில் எனக்கு அந்த சாயலியில் சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் நிறைய பதிவுகள் நான் போடுறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம்.